Shankar Foods, free delivery to Europe. Order through online with free delivery within three to four working days. Same price as in UK. ShankarFoodsOnline.com பொது பாதுகாப்பு அமைச்சர் என்னிடம் வந்து அழுதார் சரத் பொன்சேகா பிசிஆர் மோசடி குறித்து ஜனாதிபதி கோட்டாபயவுக்கு புலனாய்வு பிரிவு வழங்கிய தகவல் பரீட்சை திகதிகளில் மாற்றம் கொண்டு வந்தது ஏன் கல்வி அமைச்சின் செயலாளர் விளக்கம் சீன ஆங்கில மொழிகளில் மாத்திரம் ரயில்வே நிலையத்தில் அறிவிப்பு பலகை ஸ்ரீலங்காவில் வெடித்து சர்ச்சை சிறை கைதிகளின் விடுதலை தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு ராணுவ பாதுகாப்பு வேண்டும் உபில் ரோகன கூட்டமைப்பு புலிகளின் கட்சி அல்ல கட்சியை யாராலும் பிளவுபடுத்தவோ தடை செய்யவோ முடியாது சம்பந்தன் சீற்றம் அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு விமான நிலையத்தை திறந்தால் ஆபத்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மிருகத்தைப் போன்று எழுத்துச் செல்லப்பட்ட சரத்பொன்சேகா நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்திய மனு தற்போதைய பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் தன்னிடம் வந்து அழுதார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்சல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் சிவில் பாதுகாப்பு படை பிரிவிற்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட போது தனக்கு வாகனம் மற்றும் பாதுகாப்பு வழங்கவில்லை என அப்போது ராணுவ தளபதியாக இருந்த அவர் தம்மிடம் வந்து அழுத்ததாக தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் தாமே வாகனம் ஒன்றையும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களையும் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார் சரத் வீரசேகரவிற்கு யுத்தம் பற்றி தெரியாது எனவும் அவர் துப்பாக்கி சூட்டு சத்தம் தானும் கேட்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் தற்போது அடிக்கடி தாம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தோம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தோம் என மார்த்தட்டி கொண்டாலும் அவர் யுத்தத்தில் எவ்வித பங்களிப்பினையும் செய்யவில்லை என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் சரத் வீரசேகர பாதுகாப்பு பேரவை கூட்டங்களில் கூட ஒருபோதும் பங்கேற்கவில்லை அவருக்கு அந்த அனுமதியும் தாம் வழங்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தி ஒராம் திகதி மற்றும் பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி அரசாங்கம் போர் நிறுத்தம் ஒன்றை அறிவித்தது இதனால் முன்னூறு படையினரை இலக்கு நேரிட்டது எனவும் இதற்கு தாம் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் சரத் வீரசேகர யுத்த முழு கௌரவத்தையும் அரசியல் தலைமையிடம் சேர்க்க வேண்டும் என கூறுவதாகவும் இது பிழையானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சரத் வீரசேகரவை சிவில் பாதுகாப்பு பிரிவின் பொறுப்பாளராக நியமிப்பதற்கு முன்னதாக தற்போதைய ஜனாதிபதியும் அப்போதைய பாதுகாப்பு செயலாளருமான கோடாபே ராஜபக்ச தம்மிடம் நியமனம் குறித்து வினவியதாகவும் தாமே அந்த பதவிக்கு சரத் வீரசேகரவை பரிந்துரை செய்ததாகவும் ஏனெனில் அப்பொழுது அவருக்கு தொழில் இருக்கவில்லை எனவும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு அமைச்சராக சரத் வீரசேகர கடமையை பொறுப்பேற்றுக் கொண்டபோது அவரது புதல்வர் போலீஸ் சீருடையில் இருந்தார் எனவும் அவர் ஓர் போலீஸ் மருத்துவர் எனவும் அவருக்கு சீருடை அணிய தகுதியில்லை எனவும் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார் யாரிடம் இந்த சீருடையை கடன் வாங்கினாரோ தெரியவில்லை என அவர் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் என்ற போர்வையில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் பிசிஆர் மோசடி குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான வாக்குமூலங்களை பெற சுகாதார அமைச்சின் மருத்துவ வளங்கள் பிரிவின் உயர் அதிகாரிகள் குற்ற விசாரணை திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் இதுவரையில் ஒரு மூத்த அதிகாரி மட்டுமே தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் விசாரிக்கப்பட்டதாக போலீஸ் ஒருவர் தெரிவித்தார் குறிப்பிட்ட ஒரு விலையில் ஜெர்மன் நிறுவனத்திடம் மாத்திரம் பிசிஆர் கிட்கள் கொள்வனவு செய்வதற்கு சுகாதார பிரிவின் உயர் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக புலனாய்வு பிரிவு ஜனாதிபதியிடம் அறிக்கை ஒன்றை வழங்கியுள்ளனர் அதற்கமைய ஜனாதிபதி கோடாபிய ராஜபக்சவின் உத்தரவில் அது தொடர்பான விசாரணைகள் குற்ற விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது உலக சுகாதார அமைப்பினால் அனுமதிக்கப்பட்ட குறைந்த விலையிலான பிசிஆர் கிட்கள் உள்ள நிலையில் இரண்டு மடங்கு அதிகமான பணம் செலுத்தி பிசிஆர் கிட்கள் கொள்வனவு செய்யும் மாஃபியா நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரியவந்துள்ளது அதற்கமைய இந்த மோசடியில் தொடர்புப்பட்டவர்களை தேடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த விசாரணையில் பி சி ஆர் மாஃபியாவிடம் தொடர்புடைய நான்கு முக்கிய மருத்துவர்கள் மற்றும் ஆய்வக அதிகாரிகளும் உள்ளடங்குவதாக தெரிய வந்துள்ளது நாட்டின் தற்போதைய சூழ்நிலையை கருத்திற்கொண்டு சகல மாணவர்களுக்கும் நியாயமான முறையில் அமையும் விதமாக காப்போத சாதாரண தர பரீட்சை மார்ச் மாதம் முதலாம் திகதி முதல் பதினோராம் திகதி வரை நடைபெற தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது பரீட்சைக்கு தோற்றும் அனைத்து மாணவர்களுக்கும் சாதகமாக அமையும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார் நாங்கள் கடந்த வாரம் தெரிவித்தோம் விசேடமாக நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள மேல் மாகாணம் உட்பட ஏனிய பிரதேசங்களில் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் செயற்பட வேண்டும் என தீர்மானித்துள்ளோம் அத்துடன் சாதாரணத்தர பரீட்சையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி பதினெட்டு முதல் வரை நடத்துவதற்கு முன்னதாக திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் பாடசாலைகளுக்கு மாணவர்களுக்கு செல்ல முடியாததால் மார்ச் மாதம் பரீட்சை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் மாண்டரின்ஸ் மொழியில் வைக்கப்பட்டுள்ள அறிவிப்பு பலகை குறித்து இலங்கை ரயில்வே திணைகளும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது நீண்ட தூர ரயில் சேவைகளின் விவரங்களை அறிவிப்பானது மாண்டரின் மற்றும் ஆங்கில மொழிகளில் குறிக்கும் வகையில் அமைந்துள்ள நிலையில் அதில் தமிழ் மற்றும் சிங்கள மொழிகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன தற்போது இந்த அறிவிப்பு பலகையின் படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில்தான் ரயில்வே பொது முகாமையாளராக கடமைகளை பொறுப்பேற்க முன்னர் இது நிறுவப்பட்டுள்ளதாக திலந்த பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறினும் குறித்த அறிவிப்பு பலகை நிறுவுவதற்கு யார் காணணும் என்பது குறித்த விவரங்களை சேகரிக்க விசாரணை ஆரம்பித்துள்ளதாகவும் ரயில்வே பொது முகாமையாளர் திலந்த பெர்னாண்டோ கூறியுள்ளார் இருபது வருடங்களை சிறையில் கழித்த மரண தண்டனை கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டுமென்ற தீர்மானத்தை அரசாங்கம் எடுத்துள்ளதாக கைதிகள் மறுவாழ்வுத்துறை அமைச்சர் லொஹான் ரத்வர்தே தெரிவித்திருக்கின்றார் மரண தண்டனை கைதிகளுக்கு அவர்கள் சிறைகளில் அடைக்கப்படும் காலம் இருபது ஆண்டுகளாக குறைக்கப்படுகின்றது அதன்படி இருபது ஆண்டுகளை முடித்துள்ள சிறை கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று இடம்பெற்ற நீதியமைச்சு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் சிறைச்சாலை அமைப்பில் ஏற்பட்டுள்ள நெரிசல் பிரச்சினைக்கு தீர்வு காணும் முகமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள சிறைச்சாலைகள் இருபத்தி எட்டிலும் உரிய வசதிகள் இல்லாதபோதும் சுமார் இருபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று பேர் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் லொஹான் ரத்வத்தே இதன்போது குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி கோதாபிய ராஜபக்சவின் உத்தரவிற்கமைய நாடலாவிய ரீதியில் சுமார் எட்டாயிரத்து ஐநூறு கைதிகள் விடுவிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கழுத்துறை அட்டுலுகம் பகுதியில் உள்ள பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு ராணுவ பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கழுத்துறை அட்டுலுகம் பகுதியில் உள்ள பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு ராணுவ பாதுகாப்பு வழங்க வேண்டுமென்று இலங்கை பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது அட்டுழுகம்ப பிரதேசத்தில் வசிப்பவர்கள் சுகாதார ஆலோசனையை புறக்கணிக்கும் வகையில் நடந்து கொள்கின்றார்கள் என்று அகில இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபில் ட்ரோகன தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் காலி நகராட்சி பகுதியில் ஐந்து கிராம சேவகர் பிரிவுகளில் பிசிஆர் மேற்கொள்ளப்பட்டது அதன்படி கொரோனா தொற்றாளர்கள் நான்கு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய கூட்டமைப்பினை யாராலும் பிளவுபடுத்தவோ தடை செய்யவோ முடியாது என அக்கட்சியின் தலைவர் சம்பந்தன் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பினை தடை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர நாடாளுமன்றில் அண்மையில் குறிப்பிட்டிருந்தார் அவரது கருத்து தொடர்பாக தமிழ் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவ்வியில் பதிலளிக்கும் போதே சம்பந்தன் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் கூட்டமைப்பு ஒருபோதும் தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் கட்சியாக செயற்பட்டதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கூட்டமைப்பை விடுதலை புலிகள் ஆதரித்தார்கள் என்பதற்காக அதை விடுதலை புலிகளின் அரசியல் கட்சி என்று எவரும் கூற முடியாது என்றும் சம்பந்தன் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் ஏகோபித்த கட்சியான கூட்டமைப்பு மக்களினால் நாடாளுமன்றத்திற்கு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்தது மட்டுமல்லாமல் வடமாகாண சபை மற்றும் பிற உள்ளூராட்சி அமைப்புகளுக்கும் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அத்தோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெளிநாடுகளில் பல நாடுகளுடன் உறவுகளை வளர்த்துக்கொண்டது அத்தகைய அரசியல் கட்சியை தடை செய்ய யாருக்கும் உரிமையில்லை என்றும் ரா சம்பந்தன் குறிப்பிட்டார் உரிய பொறிமுறைகளை மேற்கொள்ளாது நாட்டை மீள திறப்பது ஆபத்தானது என பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அரசாங்கம் எதிர்வரும் ஜனவரி முதலாம் தேதி முதல் சுற்றுலாப் பயணிகளுக்காக மீள விமான நிலையத்தை திறக்க எதிர்பார்த்துள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் நடமாட்டத்தை அதிகாரிகள் கண்காணிப்பது மிக முக்கியமானது எனவும் அச்சங்கம் குறிப்பிட்டுள்ளது விமான நிலையத்தை மீள திறப்பது தொடர்பில் அரசாங்கம் நீண்டகாலமாக ஆராய்ந்து வருகின்றது உரிய நடைமுறைகளுடன் அதனை மீள திறப்பதில் எந்தவொரு சிக்கலும் இல்லை என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் எம் பாலசூரிய ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் விவிஐபி தவிர்த்து ஏனைய சுற்றுலாப் பயணிகள் அனைவருக்கும் இலங்கையின் தனிமைப்படுத்தல் விதிகளை தங்கள் தூதரங்கள் மற்றும் இலங்கை சுற்றுலாத்துறை முகவரம் ஊடாக அறிந்திருத்தல் அவசியம் என்பது அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் போரில் கொல்லப்பட்ட உறவுகளை நினைவுகூற அனைவருக்கும் உரிமையுள்ளதாக ஃபீல்டு மாசல் சரத்பொன்சேகாவிற்கு மனோகனசின் சபையில் பதிலளித்தாா் நாடாளுமன்றில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற குழுநிலை விவாதத்திலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது தொடர்ந்து அவர் நானும் எம் பி சரத் ஒரே கூட்டணியில் இருக்கின்றோம் எச்சில் விரும்பவில்லை மேலும் சபையில் தரைக்குறைவான சொற்பிரயோகம் செய்யவும் விரும்பவில்லை ஃபீல்டு மாசில் சரத்பொன்சேகா பொன்சேகா என் பெயர் குறிப்பிட்டு பேசியுள்ள காரணத்தினால்தான் நான் இங்கே பதில் கூற வேண்டியுள்ளது உலகிலேயே தலை சிறந்த ராணுவ தளபதி என்று சொன்ன வாயாலே உங்களை கைது செய்து இழுத்து வர சொன்னார்கள் அக்காலத்தில் புலி என குற்றம் சாட்டப்பட்ட எனது கண் முன்னாலேயே புலிகளைக் கொன்ற உங்களை ஒரு மிருகத்தை போன்று இழுத்து போனார்கள் இதை விட்டீர்களா எனக்கு அரசியலில் நீண்ட வரலாறு உள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் வருடத்தில் உங்களுக்காக தேர்தலில் நான் பணியாற்றியது மறந்துவிட்டதா தமிழ் உறுப்பினர்கள் பணியாற்றியது மறந்துவிட்டதா அப்போது மாவீரர் தினம் வடக்கு கிழக்கில் அனுஷ்டிக்கப்படவில்லையா புயல் தமிழ் பிரதேசத்தில் வீசியிருக்க வேண்டும் என்று கூறும் உங்கள் மீது தமிழ் மக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் இப்போது கோபமாக இருக்கின்றார்கள் தெரியுமா என்னை பொறுத்தவரையில் இந்த நாட்டில் புயல் சுனாமி இனவாதம் அடிப்படைவாதம் மதவாதம் எதுவும் கூடாது என நினைக்கின்றேன் நான் தமிழன் இந்து என்பவற்றால் பெருமை அடைகின்றேன் ஆனால் அவற்றை விட இலங்கையன் என்பதிலேயே அதிக பெருமை அடைகின்றேன் நாம் எல்லோரும் அப்படியே சிந்திக்க வேண்டுமென்றும் விரும்புகின்றேன் புலிகள் இயக்கம் மீது தடை உண்டு ஆகவே அவர்களின் பெயரை கூறாமல் இருக்கலாம் ஆனால் போரிலிருந்து சாதாரண மக்களையும் ஆயுத போராளிகளையும் நினைவுகூற உரிமையுண்டு அவர்களது குடும்பத்தோருக்கு உரிமையுண்டு இறந்து போன பிள்ளைகளையும் சகோதரர்களையும் கணவர்களையும் நினைவுகூற உரிமை உரிமையுண்டு அதேபோல் புலிகள் இயக்கம் மீதான தடியை நீக்க கூறி நீதிமன்றத்திற்கு சென்று வழக்காடவும் உரிமையுண்டு என அவர் மேலும் தெரிவித்தார்